ஹலோ கைஸ் வெல்கம் டு ஈகிள்ஸ்லா. இந்த சேனல் நீங்கள் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போஸ்ட் பண்ணுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணதுனால நீங்கள் வீடியோ உடனே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தென் டெஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருப்போம், இன்ஸ்டாகிராம் லிங்க், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைக்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது, எனக்கு தேவையான பைக்கு நான் அப்படி வாங்குறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நான் சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஏன்னா உங்களுக்கு தேவையான பைக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இருந்தாலும் நான் ஒரு யார் யார் என்ன மாதிரி பைக் வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து அப்புறமா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறேன். பட் இப்போ வந்து இந்தந்த மாதிரி வந்து சஜஷன் வச்சுக்கணும் அப்படி சொல்லி நான் சொல்கிறேன். நான் இப்போ F-ZF5னா யார் யார் வாங்கலாம், M-15னா யார் யார் வாங்கலாம், RN5னா யார் யார் வாங்கலாம், RC-200னா யார் யார் வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பைக்கை எப்படி முதல்ல வந்து என்னென்ன கண்டென்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மைலேஜ் பார்ப்பீங்க, மைலேஜ் கொடுக்குறாங்க பாருங்கள், ப்ரைஸ் பட்ஜெட் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து சேஃப்டி ஃபியூச்சர் இருக்கான்னு பாருங்கள், பிரேக்கு. நீங்கள் பாட்டுக்கு லுக்குக்காண்டி வாங்கிடக்கூடாது, ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். லுக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா டிஸ்க் பிரேக்கு, இல்லைனா ஏபிஎஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஸ்க் மட்டும் இருந்தாலும் போகாது, ஏபிஎஸ்ஸும் இருந்தால் அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு சேஃப்டி. ஸோ அதனால் டிஸ்க் வித் ஏபிஎஸ் இருக்கான்னு பாருங்கள். டூயல் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 200cc போகிறீங்களாலே, இது ஒரு 120ல் க்ரூஸ் பண்ணுற ஒரு பைக்குக்கு கண்டிப்பாக வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுற பைக்கு. இப்போ என்னடானா பஜாஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 250cc கூட ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க. அது ரொம்ப வந்து கடுப்பு ஏற்றுது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ சேஃப்டி முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ மைலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யார் இப்போது யாருக்கு மைலேஜ் தேவைப்படும் அப்படின்னா, டெய்லி வந்து வேலைக்கு போகிறவங்க, டெய்லி வந்து 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போயிட்டு வரவங்க, அதே மாதிரி இப்போது ஸ்விக்கி தென் இந்த டெலிவரி பாய்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து இப்போ கரெக்டாக அப்டேட் பொசிஷன் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்டேட் பொசிஷன்னால் RN5 மாதிரி பைக்கா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். வேறு பில்லியன் பின்னாடி வந்து பில்லியனில் வந்து ஆளுங்களை கூப்பிட்டு போகிற மாதிரியா, இப்போ வந்து இப்போது ரேப்பிடோன்னு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பைக்கு தான் வாங்கணும். நம்ம ஒரு பில்லியன்லேயும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பைக்கு தான் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ரைடர் நம்ம கூப்பிட்டு போகிறதுக்கு. அதே மாதிரி லாங் ரைட் போகிறோம் அப்படின்னா பில்லியனும் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மற்ற சும்மா வேறு ஏதாவது குதிரை மாதிரி வண்டியை வாங்கிட்டேன் அப்படின்னா, அது கொஞ்சம் அதுக்கு தேவையான மாடிஃபிகேஷன் பண்ணணும், அது தேவையில்லாதது. ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கிட்டீங்க, டூரிங் மாதிரி பைக் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. பெஸ்ட்டான டூரிங் பைக் அப்படின்னா இப்போ வந்து டாமினேட் 400 வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும் டூரிங் பைக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்காகவே ஸ்போர்ட்ஸ் டூரரு, இதுக்காகவே க்ரூசரு, இதுக்காண்டியே பைக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணி அந்த வண்டி வாங்குங்க, அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அப்புறம் வாங்குங்க. இந்த பைக்கை சூஸ் பண்ணிட்டு இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பைக்கை பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூரத்தில் ஒரு ஏ அந்த பைக் நல்லா இருக்கே, அந்த பைக் நமக்கு செட் ஆகும்னு அந்த பைக் மேலேயே ரொம்ப பிடிச்சி போயிடும், பிடிச்சி விட்டு அப்புறம் வந்து ஐயோ செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறுற மாதிரி இருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி தான், பைக்கு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பைக் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு பைக் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அப்படி ஒன்று ஒன்றா, ஃபஸ்ட்டு 3 லட்சத்துக்கு பார்த்தேன், அடுத்து 2 லட்சத்துக்கு பார்த்தேன், அடுத்து 2 லட்சத்துக்கு பார்த்தேன், கடைசியில் வந்து 1.5 லட்சத்துக்கு வந்து நிற்கிது பைக்கு. ஸோ கடைசியில் ஃபைனலில் வாங்கியாச்சு. ஸோ ஒருவேளை கண்டிப்பாக வந்து வேறு பைக் வாங்குவேன், கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ அதுவும் அப்டேட் பொசிஷன் தான் கண்டிப்பாக வாங்குவேன், படுத்து தொட்ட மாதிரி வாங்க மாட்டேன். அதாவது லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி பைக் வாங்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பொசிஷனில் தான் வாங்குவேன். அப்படியே அப்டேட் பொசிஷனில் வாங்குறதா இருந்தாலும் க்ரூசர் பைக் வாங்குவேனான்னு தெரில, ஒரு கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வாங்குவேன். பார்க்கலாம், எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துப்போம். ஏன்னா நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குங்கிற மாதிரி அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ட்ரீம் மட்டும் வைப்போம், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், அது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம நினச்சதை விட ரொம்ப பெருசாகவே சூப்பராக நடக்கும். ஸோ அதனால் அந்த நம்பிக்கையோட ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், நம்பிக்கையை தளரவிடக்கூடாது. ஒரு நண்பர் சொன்னார், சார் ப்ரோ உங்கள் டிபியில் வச்ச வந்து ஒரு இமேஜை தான் வந்து நான் வந்து இப்போது வந்து என்னோடய டிபியில் வச்சுருக்கேன், அதை பார்த்து தான் வந்து எப்போதும் நான் வந்து ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கேன் மாதிரி சொன்னாப்பில். ஸோ அவருக்கு நான் வந்து இப்படி தான் மோட்டிவேட் பண்ணேன். ஸோ எப்பொழுதும் அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம மோட்டிவ் அதாவது நானே வந்து ஒரு சேவ் பண்ணேன், மணி சேவ் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் காலேஜ் முடித்த உடனே வாங்கியிருப்பேன். ஸோ என்னால் வாங்க முடியல. ஸோ ஓகே பரவாயில்ல. என்னுடைய கனவு வந்து வேறு பைக்கு, பட் வந்து பைக் இஸ் எ ட்ரீம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இந்த பைக்கு தான் ட்ரீம் இல்லாமல் பைக் இஸ் எ ட்ரீம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் காய்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ சாஞ்சிட்டு போகிறாங்கன்னு, இந்த மாதிரி போகவே கூடாது.
அதே மாதிரி இந்த மழை நேரத்துலலாம் வந்து இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டு சைடில் எடுக்கக்கூடாது, ஏதாவது பதிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா சாஞ்சிரும் வண்டி. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி காரில் போகிறீங்கன்னா சொல்லுங்கள், ப்ரோ நில்லுங்கள் ப்ரோ, மெதுவாக போங்க ப்ரோன்னு சொல்லுங்கள். இப்போ மெதுவாக போனதுனால வளைகிறார் நின்று போகிறாரு, இப்போ வேகமாக போனார் அப்படின்னா டக்குன்னு லெஃப்ட் எடுத்து தானே போகணும். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், மண்ணெலாம் ஃபுல்லாக அரிச்சிருச்சு, ஃபுல்லாக அரிச்சிருச்சு. இறங்கினார் அப்படின்னா டக்குன்னு விழுந்துடும் வண்டி. ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், ஸோ அதுதான் ட்ரீம் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். வேறு என்னென்ன இப்போது தென், இப்போது வந்து வீட்டில் வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கு, ஒரு 100cc பைக் இருக்குது, எனக்கு டெய்லி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்து லாங் ரைட் போகிற மாதிரி பைக் வேணும் அப்படின்னா, லாங் ரைடு நல்ல பிக்கப் உள்ள பைக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் நல்ல தாராளமாக ஒரு 400cc 300cc பைக்கு வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து மைலேஜ் கொடுக்காது. ஒரு 400cc வந்து கரெக்டாக 300cc வந்து 25-30 இப்படி தான் கொடுக்கும். அது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செட்டே ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணணும் வண்டி. வேறு ஐயா உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் தான் சொல்ல முடியும், மற்றபடி அந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். ஹைட்டு பார்க்கணும், அந்த பைக்கு எவ்வளோ வெயிட்டுங்கிறது பார்க்கணும், வெஸ்ப்ரீன் வருதான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இருக்குது. அதுதான் நான் திரும்ப திரும்ப ஒரு வீடியோ சொல்லுவேன், கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். தென் கமெண்ட்லேயே அதான் சொல்லுவேன், டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். இப்போது இந்த வண்டியே வந்து எனக்கு வந்து இப்போது ஈஸி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ இந்த வண்டியை ஓட்டிகிட்டு எந்த வண்டியை ஓட்டினாலும் எனக்கு சின்ன வண்டி மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வண்டியுடைய வித்து அவ்வளோ பெருசாக இருக்கும், இந்த வண்டியோட வித்து ரொம்ப பெருசாக இருக்கும், தோ ரொம்ப பெருசாக இருக்கும் இது. ஸோ அதனால் இதோட பெரிய வண்டி அப்படின்னா ஐ திங்க்கு வெயிட்டான வண்டி அப்படின்னா டாமினர் 400 நினைக்கிறேன். வண்டியோட வாங்குவேனான்னு தெரியல, என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரீம் அதுதான். ஏன்னா ஒரு 400cc இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக வெறித்தனமான ஒரு நான் சொல்கிறது பிக்கப்பு, டாப் ஸ்பீடே முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 140 போவோம். அதுக்கு மேலே விட்டு திருவணும் அப்படின்னா, பொறுமையாக திருவணும் அப்படின்னா கண்டிப்பாக 160 மேலே போவோம். 140 போதும் நமக்கு வந்து பிரேக்கிங் பண்ணுறதுக்கு. எந்த வண்டியாக இருந்தாலும் எந்த எவ்வளோ வேகத்தில் போனால் நமக்கு வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து தான் அந்த வண்டியை வாங்கணும் நம்ம. இப்போ இந்த வண்டியில் நான் வந்து 100 போனேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக பிரேக்கிங் பண்ண முடியுது. பிரேக் பண்ண அப்படின்னா கரெக்டாக இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் கிடையாது, என்னால் 30-40 கிட்டே வர முடியுது 100. ஸோ அதுதான், அந்த மாதிரி பார்த்து பைக்கை வாங்குங்க. இப்போ அதே மாதிரி வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு மைலேஜ் கொடுக்கணும், பட் வந்து எனக்கு வந்து லுக்காகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த M215 பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கைஸ். கம்யூட்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 150cc போங்க. இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா M215 போங்க, பார்க்க கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது என்னன்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக்கை வாங்குங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோ நான் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வேணும், இது என்னோடய இது இதுதான் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நம்ம சொல்லலாம், சஜஸ்ட் பண்ணலாம், இந்த பைக் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போது இந்த பைக் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பைக் வாங்குறாங்க, பட் அது என்ன சிசி உங்களுக்கு தெரியாமல் வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி KTM வாங்குறேன்னு சொல்லிட்டு ஆசி 125cc வாங்கிட்டு அப்புறம் வந்து பவரே இல்லை பிக்கப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உண்மையிலேயே நீங்கள் ஒரு 150cc பைக்கு ஒரு பல்சரை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்சி 125cc பைக் ஓட்டினீங்க அப்படின்னா செம்ம கடுப்பாயிரும். ஸோ நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ கைஸ் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டாகிராம் அதுவும் போய் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. So guys, thank you for watching this video. Have a nice day.